Hello viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரில் இருக்கிற சிங்கிங் மை சிஸ்டர் டவுன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி தான். இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோ லெனாகன். இவங்க ஒரு ஃபீமேல் ஆஸ்திரேலியன் ரைட்டர். சிங்கிங் மை சிஸ்டர் டவுன் ரிட்டன் பை மார்கோ லெனாகன். அபவுட் ஆத்தர் மார்கோ லெனாகன், இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஃபீமேல் ரைட்டர். இவங்க எப்போ பார்ன் ஆகியிருக்காங்கன்னா 1960 வரட்டா அப்படிங்கிற பிளேஸில் நியூ சவுத் வேல்ஸில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் யங் அடல்ட் ஃபிக்ஷன் ரைட்டர். இவங்க வளர்ந்தது எல்லாமே ரேமண்ட் டெரஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான். நெக்ஸ்ட் இவங்க மூவ் ஆனது மெல்போர்னில். அவங்க ட்ராவலுக்கு அப்புறமா சிட்னியில் 1982 தான் செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனான ஒயிட் டைம் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி ஒரிஜினலாக பப்ளிஷ் பண்ணப்படுது ஆஸ்திரேலியாவில். இதை யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆலன் அண்ட் அன்வீன் அப்படிங்கிறவங்க 2000 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் பிளாக் ஜூஸோட சக்ஸஸுக்கு அப்புறமா ஹார்பர் காலின்ஸ் அப்படிங்கிறவங்க ஆகஸ்ட் 2006 நார்த் அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த ஷார்ட் ஸ்டோரி புக்ஸ் 2007 அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரியில் பெரும் இடம் பெற்றிருக்கு. இவங்க அடிஷன் டு பிளாக் ஜூஸ் அண்ட் 2000 ரெசிபியன்ட் டெண்டர் மோர்லெஸ் ஆல்சோ ஒன் இயர் பிரின்ஸ் ஹானர் அவார்ட் 2009 வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி ஷார்ட் ஸ்டோரி, ஐ மீன் கற்பனை சிறுகதை தான் இது. இந்த ஸ்டோரியில் ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கில் பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து தார் குழியில் இறக்கி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இதை வந்து தன்னோட பிரதர் அவங்களோட பிரதர் வந்து இந்த கதையில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான், கற்பனை கதை தான் இது. இக்கி தான் இந்த ஸ்டோரியில் வர சிஸ்டர். அவள் தன்னோட ஃபேமிலியோட ஒரு பார்ட்டிக்கு போகிறாள், ஏன்னா இதுதான் அவளோட லாஸ்ட் டே அப்படின்றதுனால அவள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாள். அவள் தன்னோட கணவனை வந்து மர்டர் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக தன்னோட கணவனோட குடும்பத்தினாலேயே இப்போ அவளை வந்து கொல்ல போகிறாங்க. அவள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவளோட கணவனை வந்து கொன்னதுக்கப்புறமா அவள் ஜெயிலில் இருக்கா, ஜெயிலிருந்து ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப உயரமாகவும் ரொம்ப லோனாகவும் இருக்கா, ஒல்லியாக இருக்கா. இக்கி அப்புறம் அவளோட ஃபேமிலி எல்லாமே அந்த சூடான தாரில் போய் உட்காடுறாங்க. அப்படி உட்காரும்போது இக்கியோட மம்மி இருக்காங்களே அவங்க, அவங்களோட அம்மா தான் ஐக். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாய் விரிக்கிறாங்க. ஆனால் இக்கி வந்து அந்த தாரில் வந்து மூழ்கணும், அதுதான் அவளோட சூழ்நிலை, அதுதான் அவளுக்கு கொடுக்குற தண்டனை. அப்போது என்ன நடக்குன்னா அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க ஃபேமிலியோட. அதே மாதிரி இக்கியோட மம்மி ஐக் இருக்காங்களே அவங்களுமே பார்ட்டி வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க கெஸ்ட் எல்லாரையும். இக்கியோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்து பார்பரா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இக்கியை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன நடக்குன்னா அவள் வந்து தார்குழியில் வந்து மூழ்கிட்டிருக்கா இக்கி. அதை வந்து அவங்க அம்மாவால் பார்க்க முடியல, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தான் பொண்ணு வந்து அந்த மாதிரி தார்குழியில் இருக்கிறத வந்து அவங்களால பார்க்க முடியல. அப்போ வந்து அவளை வந்து கொன்றலாம், அவளை வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. பட் அப்படி கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான், ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் தான் இக்கியை வந்து கொல்லணும். ஏன்னா அவள் கணவரை கொன்ற ஒரு குற்றத்துக்காக அவளை வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலி தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் அவங்கள வந்து கொல்ல முடியாது, இக்கியை வந்து அவங்க மம்மி வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாளோட டே வந்து எண்டாக போகுது. இக்கி வந்து அவளோட கண்ணை வரைக்குமே அந்த தார் வந்து அவளை மூழ்கிருச்சு. ஸோ இப்போ வந்து அவள் இறந்து போகிற நேரம் வந்தாச்சு, அவள் இறந்து போகிற டைம் வந்து நெருங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது அவள் வந்து அவளோட ஃபேமிலி எல்லாருமே அவளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்து அந்த கழுத்தில் வந்து அவளுக்கு வைக்கிறாங்க. பெல்லி வந்து அவளுக்கு கிஸ் பண்ணுறான். அவள் ஃபேமிலியிலேருந்து இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. பெல்லி வந்து கிஸ் பண்ணுறான், கிஸ் பண்ணிவிட்டு அவகிட்ட ஏதோ சொல்கிறான். அப்புறம் டேஷ் வந்து ஓடி வந்து அவளுக்கு வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டு அவகிட்ட சொல்லும்போது அவள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அழுகிறா, எங்கெங்கே அவள் ரொம்ப அழுகிறா. அதுக்கப்புறம் அவன் சொல்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அவளோட உதட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான், அழுகிறான். அவள் வந்து ரொம்ப அழுகிறா, ஏன்னா அவள் மரணத்தோட விளிம்பில் தான் இருக்கா இப்போது. இது வந்து ஒரு கற்பனை கதை இல்லையா? அப்போ அதில் என்ன நடக்குன்னா வசந்தகர்த்தா வந்து ஒரு பாடலை பாடுற மாதிரியும் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற யாரோ ஒருத்தங்க அழுகிறதும் அந்த அழுகையை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த ஸ்டோரியில் வந்து காட்டியிருக்காங்க.
ஃபைனலி இக்கி வந்து டெத் ஆகிடுறா. அவள் டெத் ஆனதுக்கப்புறமா வசனகர்த்தா சாங் பாடுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்கே திடீர்னு ஒரு சவுண்டு வந்து ரைஸ் ஆகுது. அவங்க அந்த சவுண்டை கேட்டதுமே அவங்க எல்லாருமே அங்கேருந்து எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இக்கியோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கேருந்து கிளம்புற ரெடி ஆகிறாங்க. இக்கியோட பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்னதான் ஒரு பையனாக இருந்தாலும் இக்கியோட அம்மா வந்து அவனை தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா இப்போ அவன் வந்து பெரிய பையனாக வளர்ந்துருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து அவங்க அம்மாவை வந்து அவன் வந்து தூக்கிட்டு போகிறான். ஏன் அப்படின்னா, தன்னோட அம்மாவை ஒரு குழந்தை மாதிரி அவன் தூக்கிட்டு போகிறான். தன்னோட அம்மாவை குழந்தையாக நினச்சி அவன் தூக்கிட்டு போகிறான். இதோடு இந்த ஸ்டோரி முடிஞ்சுது. இது ஒரு கற்பனை கதை. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.